ட்ரெய்லரே எப்படி இருக்குதுனாக்கா படமாக வந்தாக்கா எப்படி இருக்கும்? காட்சிகள் ஒவ்வொன்றும் பிரம்மாண்டமாக இருக்குது. அநேகமாக பாகுபலியே இது மிஞ்சும்னு எதிர்பார்க்குறோம். வெர்சாட்டைல் ஆக்டர்ஸ் எல்லாமே ஒட்டுக்கா சேர்க்குற மாதிரி இருந்தது. பொன்னியின் செல்வன் ட்ரெய்லர் பார்த்தீங்களா, எப்படி இப்படி வந்து? பயங்கரமாக இருந்தது. மணிரத்னம் படம்னாலே பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும். அதில் வேறு பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. பொன்னியின் செல்வம் ட்ரெய்லர் பார்த்தா உண்மையிலுமே மெர்சர் ஆகிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. இந்த பழைய தமிழர்கள் ஆண்ட கதைகள்லாம் வருது இல்லை பார்க்கும்போது ட்ரெய்லரில். ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய படம்ன்ட்டு பார்த்தோன்னா இது. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது ட்ரெய்லர் நல்லா இருக்குது. சியான், விக்ரம், பார்த்திபன், நாசர் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஆவலோடு இருக்கும் எப்போ படம் ரிலீஸ் ஆகும்னு. எல்லாமே நல்லா பண்ணிக்கிறாங்க. உன் அதான் சொல்கிறேன், முதல்லமே எல்லாமே நல்லா நம்ம பண்ணிக்கிறாங்க. தமிழ் சினிமாக்கு இது ஒரு புது மாற்றமாக இருக்கும். அதே மாதிரி படம் தான். இதில் ஜெயரவி இருக்கிறாரு, விக்ரம், சிவம் விக்ரம் இருக்கிறாரு, துர்காசர் இருக்கிறாரு, எல்லாம் நிறைய நடிகர் இருக்கிறாங்க. அவங்களாம் சாதாரணமாகவே அவங்க உடம்பு அந்த ராஜா கெட்டப்புக்கு ஏற்ற மாதிரியே உண்மையிலே சோழர்கள் பற்றின கதைன்றதால அந்த உண்மையிலே சோழர்கள் எப்படி இருந்திருப்பாங்க நம்ம ஒரு மாவீரராக எதிர்பார்த்துருப்போம், அதே மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்கும். எல்லாமே நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபைட்டிங் சூப்பர் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லா வில்லனும் நல்லா தான் இருக்காங்க, ஹீரோயும் நல்லா சூப்பராக இருக்காங்க. நல்லா பண்ணியிருந்தாரு, நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் லுக்கு, வெய்ஜாண்டி குக்கர், அதுக்கேற்ற ட்ரெஸ் நல்லா இருக்குது. நான் ஒரு 75 இயர்ஸாக இது ஒரு ட்ரீமாகவே வச்சுருந்தாங்க. சென்னை அப்பா டக்கர்ஸ் அதில் இதெல்லாம் பார்த்தேன். 75 இயர்ஸாக அந்த ட்ரீமாக வச்சுருந்தாங்க இந்த படம் இருக்கணும்ட்டு. டீமுக்கு ஆல் த பெஸ்ட். எல்லா டீமுக்கு ஆல் த பெஸ்ட். ரொம்ப நல்லா இருந்தது. அதான் சொன்ன மாதிரியே மணிரத்னம் படம்னாலே ஒரு ஃப்ரேமும் செதுக்கியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துருக்கோம். மணிரத்னம் பெரும்பாலும் படம் நல்லா எடுப்பார். ஒரு சில கதைகள்லாம் நல்லா வரும். நான் படம் மணிரத்னம் பொறுத்தவரையும் படம் இது பார்த்துருக்குறேன், நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாகவே முழுக்க தமிழ் என்னும்போது ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தான். அது பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த மன்னர்கள் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரியான இது மாதிரி தான் இருக்குது. பழைய மன்னர்களுடைய இது பார்த்தும்போது சோழன், சேரன், பாண்டியன் இந்த மாதிரி ஆண்ட இது மாரி தான் தெரியுது. ஒரே வார்த்தை சொன்னாக்கா பொன்னியின் செல்வனாக்கா இதுக்கு அடமொழி இது, பழைய மொழி இது. பொன்னியின் செல்வனாக்கா இதுக்கு சொல்கிறதுக்கெல்லாம் வார்த்தைலாம் கிடையாது. அதை வாழ்க்கையில் அனுபவிச்சா மட்டும்தான் முடியும். அனுபவிச்சா தான் அந்த படத்தை எடுக்க முடியும். ட்ரெய்லரில் பார்க்கும்போதே அந்த மன்னர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு தமிழர் படம் தான். வேறு எதுவுமே தமிழை தவிர ஒரு பேச்சே இல்லை. இந்த ட்ரெய்லரில் பார்த்தால தூய தமிழ்ன்றதே இதுதான். தூய தமிழாக இருக்குது. தூய தமிழ் நல்லா அருமையாக பேசுகிறாங்க. அதனால் கண்டிப்பாக இது வந்து முழுக்க தமிழ் தான். வேறு எந்த இதுவும் இல்லை. ஸ்பீசிங் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏ ரகுமான் பற்றி சொல்லவே தேவையில்ல. பயங்கரமாக பின்னி எடுப்பார். அதுவும் மணிரத்னம் படம்ன்றதால பயங்கரமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அந்த படம் ஆரம்பிச்சிருந்து எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்கு. இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக்கி விட்டுருச்சு. இன்னும் நல்லா இருக்கும். அவர் மணிரத்னம் சார் எடுத்தாலே நல்லா தான் இருக்கும். பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் நல்லா இருந்துச்சு, செம்மையா இருக்கு ப்ரோ.